ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காலபூர்வ தமிழ். நான் உங்கள் எஸ்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிவியூவில் நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி எக்ல சேஞ்ச் பண்ணிச்சுப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் ஒன் சென்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி இல்லை, ரெண்டு வண்டி. ரெண்டு வண்டியோட ஒரு சின்ன அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். அந்த ரெண்டு வண்டியோட வந்து இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வண்டியோட ப்ரைஸு, லுக்ஸு, அப்புறம் வண்டியோட அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு வண்டிக்கு. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அதனால் அந்த வீடியோ இந்த ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் பைக்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாலே நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிக்கப்பு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தா வாங்க மாட்டாங்க. பட் வாங்குறாங்க. அதாவது என்னென்னா ஒரு ஃபிஃப்டி ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. 50-40 மேலே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வாங்குறாங்க. பட் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து அந்த வண்டி வந்து ஒரு பிரபலமாகிற ஒரு வரவேற்பு வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து வரவேற்பு வந்து கிடைக்கல. ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு ரெண்டு வண்டி வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வரவேற்பு வந்து பெறும் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. ஏன்னா ஃபியூச்சர்ஸு, அந்த வண்டியோட ஸ்பீடு எல்லாமே பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த வண்டியோட ஸ்பீட், ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அவங்க வந்து தெரியும். கொடுத்துருக்காங்க. அப்புறம் வண்டியோட லுக்கு, ஸ்பீடு, அந்த வண்டியோட ஹை ஸ்பீட் எவ்வளோ போகுது, பேட்டரி ரேஞ்சு, அப்புறம் கொடுத்துருக்க மோட்ஸ், அந்த மாதிரி ஒரு சில அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன். KM 3000 அப்டேட்டு ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட ப்ளஸ்னு எடுத்துகிட்டேன் அப்படின்னா வண்டியோட லுக்கு தான் சூப்பராக இருக்குது. அந்த லுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக் மாதிரியே தெரியல. ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி அந்த வண்டி வந்து பார்க்குற ஃபுல்லாக எலக்ட்ரிக் பைக் மாதிரியே தெரியல. தூரத்தில் தான் வந்து பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெட்ரோல் பைக் தான் சொல்லுவாங்க. ஏன்னா பார்க்குறக்கு அப்படியே வந்து ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்கோம், நல்லா ஒரு அக்ரெசிவாக ஷார்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த நிறைய வண்டியில் வந்து பார்த்துருக்கோம் அந்த டிசைனை, ஃபுல் ஃபேரட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டியில் பார்த்துருக்கோம். நம்ம R15 அதே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் RS 200, KTM RC 200 அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபேர் டிசைன் அந்த வண்டி வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, நல்லாவே வந்து நான் செட் ஆகிருக்கு இந்த வண்டிக்கு. அப்புறம் வண்டியோட ஹை ஸ்பீடு, இந்த வண்டியோட ஹை ஸ்பீடு வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்துடலாம். இந்த வண்டி இ பைக்காக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கபீரா 3000 டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 100 km/h வந்து போகுது. ஒரு நல்ல ஒரு டாப் ஸ்பீட்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு இ பைக் வந்து இவ்வளோ ஸ்பீடு வந்து போகுதுன்னு நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து கேள்விப்படுறேன். ஒரு ஹை ஸ்பீடு இ பைக்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வண்டியோட பேட்டரி ரேஞ்ச் மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து போகும் அப்படின்னா மொத்தம் வந்து 3 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரி ரேஞ்ச் வந்து இருக்கும். என்னென்ன மோடுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து எக்கோ மோடு, இன்னொன்று பார்த்திங்கன்னா சிட்டி மோடு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட். மொத்தம் 3 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்கோ மோடு வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து போகும்னு பார்த்திங்கன்னா 120 km வந்து பார்த்திங்கன்னா போகும். அதே சிட்டி மோடு எடுத்துட்டிங்க அப்படின்னா 95 km, அதே ஸ்போர்ட்ஸ் மோட் எடுத்துட்டிங்கன்னா 60 km வந்து போகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பேட்டரி டைப்பு, இந்த பேட்டரியோட டைப் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 kW பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. லித்தியம் அயன் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வண்டி இந்த பேட்டரி சார்ஜிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 0-80% வந்து ஏறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 hours ஆகும். அப்புறம் 100% வந்து ஏறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6.5 hours வந்து ஆகும். நம்ம மொபைல் மாதிரி தான் 80% வந்து பார்த்திங்கன்னா வேகம். அப்புறம் 100% வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் ஏறும். அதே மாதிரி தான் இதுலையும் இருக்குது. அப்புறம் பூஸ்ட் சார்ஜர் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பேட்டரிக்கு. அதாவது பூஸ்ட் சார்ஜ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதிலேயே சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 0-80% வந்து 50 minutes வந்து ஆயிருமாமா. இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். சீக்கிரமே வந்துன்னா சார்ஜ் பண்ணிட்டு நம்ம வேகமாக போயிடலாம். அதுக்கப்புறம் வண்டியோட வெயிட்டு, வண்டியோட கர்வ் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 138 kg வந்து வருது. பிரேக் எடுத்துட்டீங்க அப்படின்னா CBS பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு அப்புறம் பேக் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு மீ தான் கொடுக்குறாங்க. அப்புறம் வண்டியோட ப்ரைஸ், இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 26,990 rupees வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டுன்னா சேஞ்ச் ஆகும் இந்த வண்டியோட ப்ரைஸு. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கபீரா KM 4000 அந்த வண்டியோட ஒரு அப்டேட்டே வந்து பார்த்துடலாம். இப்போ 3000 எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஃபுல் ஃபேர் பைக்கு. இதை நீங்கள் 4000 வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு நேக்கட் பைக்கு. பார்க்குறதுக்கு வந்துட்டுனா அப்படியே நம்ம எப்செட்டு பழைய எபிசோட் இருக்கும் பார்த்தீங்கன்னா எபிசோட் வெர்ஷன் 2 அதே மாதிரி இருக்குது. அப்படியே வந்து பார்க்குறதுக்கு அஸ்டத்தில் அதே மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 120 km/h வந்து போகுமாமா. நம்ம 3000 KM 3000 4000 பார்த்தீங்கன்னா ஒரு 20 km ஸ்பீடு அதிகமாகவே வந்து போகுது. இது வந்து ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். அதுக்கப்புறம் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 3 driving modes வந்து கொடுத்துருக்காங்க. எக்கோ மோடு, சிட்டி மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடுன்ற மாதிரி.
அப்புறம் இந்த வண்டியோட பேட்டரி ரேஞ்ச் வந்து எவ்வளோ போகும்னு பார்த்தீங்கன்னா, எக்கோ மோடில் வந்துச்சுன்னா 150 கிலோமீட்டர்ஸ் போயிடும். 150 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகுமாமா வந்து ஒரு நல்ல ரேஞ்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சிட்டியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா 110 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கவர் ஆகுமாமா. ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்துட்டோம்னா 90 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் ஆகுமாமா. இது வந்து ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஸ்பீடு, நீ ஹை ஸ்பீடில் போகக்கூடிய மோடு வந்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸ் மோடு, அதுலேயே வந்துட்டு 90 கிலோமீட்டர்ஸ் வந்து போகுது அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபீச்சர்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அப்புறம் அந்த பேட்டரி சார்ஜிங் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு என்ன பேட்டரின்னு சொல்லிடுவேன், சாரி ஃபஸ்ட்டு இது என்ன பேட்டரி டைப்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 4.5 kW பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இதே 3000 எடுத்துக்கிட்டோம்னா 4 kW பேட்டரி தான். இதில் வந்து 4.5 kW பேட்டரி சார்ஜுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், 0-80 ஏற வந்துன்னா 2.5 hours ஆகுமாமா. 100 ஏற இருக்க வந்துச்சுன்னா 6.5 hours வந்து ஆகுமாமா. இதுலேயுமே வந்துச்சுன்னா அந்த பூஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் 0-80 ஏற இருக்கிறதுனா இதுவுமே 50 minutes தான் வந்து ஆகும். அப்புறம் வண்டியோட வெயிட், இந்த வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கபீரா KM 3000 வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கொஞ்சம் அதிகம் தான், 147 kgs வந்து வருது. அதுக்கப்புறம் வண்டி பிரேக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இதுலேயுமே CBS பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான விஷயமே சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் வந்து டியூல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்துச்சுன்னா சிங்கிள் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வண்டியோட ப்ரைஸ், வண்டியோட ப்ரைஸ் எடுத்துகிட்டா 1,36,990 rupees வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியோட எக்ஸ்ரூம் ப்ரைஸ் வந்து மாதிரி எப்படின்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி, இந்த ரெண்டு வண்டியோட கொடுத்த அப்டேட் வந்து எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லை, இதுக்கு மேலே வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் அது இருந்தாலும் கிளியர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ஆல், அவ்வளோதான் இந்த வண்டியோட பைக் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா அவ்வளோதான் இந்த வண்டியோட ரெண்டு பைக் அப்டேட்டுமே இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கொடுத்த எல்லா அப்டேட்ஸுமே இருந்துச்சுன்னா வந்து சொல்லிட்டேன். இதுக்கு மேலே வேறு எதுவும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். அந்த வண்டி எப்போ லான்ச் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை, ஆனால் இந்தியாவில் வந்து கண்டிப்பாக வந்து லான்ச் ஆக போகுது. பட் லான்ச் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கன்ஃபார்மாக வந்து நான் சொல்லவில்லை. அதனால் ஒருவேளை வந்து லான்ச் டேட் வந்து சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை இந்த வண்டியோட வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்கிட்ட கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறையா இ பைக்ஸை பற்றி நிறையா அப்டேட்ஸ் வந்து இன்னும் இருக்குது, அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம சேனல் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நிறையா வண்டியோட ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து வரப்போகுது. ஸோ நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கனை ஒரு தள்ளி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அந்த வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிவிட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, ரொம்பவே முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.